எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷாஜகான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கேசர் மாம்பழம் வெரைட்டி பற்றி பார்க்கலாம். கேசர் மாம்பழம் வெரைட்டி டேஸ்ட் எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம நேச்சுரலாக எப்படி பழுக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கேசர் மாம்பழம் வெரைட்டி இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பழத்தோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இந்த வெரைட்டி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய தோட்டத்திலிருந்து ஒரு மரத்தில், பழைய மரத்தில் வந்து நான் ஒட்டு கட்டினேன். இந்த வாட்டி ஒரு 10 பழம் காய்ச்சிருக்கு. மாம்பழத்தை நேச்சுரலாக பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட், காற்று போகாத ஒரு அட்டை பெட்டியில் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வச்சு அதில் மாம்பழத்தை வச்சிங்க, மாங்காயை வச்சிங்க அப்படின்னா அது ஒரு 5-6 நாள் ஆட்டோமேட்டிக்காக பழுத்துடும். இந்த பழத்தை வந்து நம்ம மரத்திலே நல்லா முத்துனதுக்கப்புறம் பறித்தோம் அப்படின்னா பழம் வந்து வெம்பி போகாமல் நல்லா பழுக்கும். ஸோ கொஞ்சம் பிஞ்சாக பறிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பழுக்காது, வெம்பி தான் போகும். ஸோ மரத்திலே நல்லா முத்துனதுக்கப்புறம் பறிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4-5 நாளில் பழுத்துடும். அதே சமயம் பழத்தோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். கேசர் மாம்பழத்தை வந்து நான் ஃபஸ்ட் டைம் நானும் தான் டேஸ்ட் பண்ணேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பழம் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது மீடியம் சைஸாக இருக்கிறதால ஒரு கஸ்டமர் 1 கிலோ கேட்குறாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு அவங்களுக்கு வெயிட் போட முடியும். 1 கிலோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50-100 கிராம் வெயிட் போட முடியும். அதுவே இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பழமாக இருந்துச்சு, 1/2 கிலோ 3/4 கிலோலாம் பழம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சைஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எக்ஸாக்டாக 1 கிலோ 2 கிலோலாம் போட முடியாது. கஸ்டமருக்கு வந்து ஒரு 1 kg 2 kg கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அரோமா நல்லாயிருக்கும். இந்த பழத்தோட அந்த மாங்கொட்டை இருக்குல்ல, அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ், அது ரொம்பவும் பெருசுல ரொம்ப சின்னதில்லை, மீடியம் சைஸு. இந்த பழத்தோட ஸ்கின் வந்து ஒரு ரொம்பவும் மொத்தம் கிடையாது, நம்ம மல்கோவா மாதிரி மொத்தமான ஸ்கின் கிடையாது. அதே சமயம் பங்கனப்பள்ளி மாதிரி ரொம்ப மெலுசான ஸ்கின்னும் கிடையாது, மீடியம் சைஸ். இந்த கேசர் மாம்பழத்தோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மொத்தமாக இருக்கும், ரொம்ப கிடையாது, கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இருக்கும். அதனால் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இது டேமேஜ் ஆகாது. ஸோ டேமேஜ் ஆகாத மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாம்பழத்தை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.